வெல்கம் டு நிக்கு சமையல். இன்னைக்கு பூசர இலையில் பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நிக்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ரெடி பண்ணிடலாம். இந்த அளவு தண்ணி எடுத்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம லைட்டாக பாயில் பண்ணிக்கலாம். இப்போது மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம பாயில் பண்ண தண்ணியை வந்து மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த தண்ணியில் ஏன் வந்து நெய் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கிறோன்னா, நெய் சேர்க்குறதால நம்ம மாவு பிசையும் போது கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நெய் சேர்த்து தண்ணியை சூடு பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாம். கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். மேஷர் வச்சு அது சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்துட்டு தட்டி வச்சது சேர்த்துருக்கேன். இதிலேயே ஏலக்காய் பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டேன். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏலக்காய் ஆல்ரெடி நான் சேர்த்துட்டேன், நீங்கள் வந்துட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப்பு கடலைப்பருப்பும் 1 கப்பு சர்க்கரையும் 1 கப்பு துருவின தேங்காயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஸ்வீட் ரொம்ப வேணாங்கிறதுக்காக 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ண இலையில் நம்ம மாவை வச்சிடலாம். மாவை வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சென்டரில் வந்துட்டு நம்ம பூரணம் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா எல்லாம் வெளியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க.
இப்போது இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போது ஒரு இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இலையெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டையோட கலரும் சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.